தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். அதாவது பேங்க்ல கடன் வாங்கிட்டு இந்த கொரோனாவனால வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து இஎம்ஐ கட்ட முடியல, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு என்ன வழின்னு புரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வழியை கொடுக்கும் வீடியோவா இது அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மண்டை போட்டு குழப்பிக்கிறத விட அதற்கான தீர்வை நோக்கி சொல்றதுதான் வந்து ஒரு நல்ல தீர்வா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப ரீசெண்டா யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேங்க்ல இருந்தோ இல்ல எக்ஸிக்யூட்டிவ் இருந்தோ டார்ச்சர் வந்திருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப எல்லாருக்குமே அவங்க இஎம்ஐ ரீஸ்ட்ரக்சரிங்க வந்து கொடுப்பதற்கான ஒரு பிளான்ல இருக்காங்க வித் மொரட்டோரியத்தோட. எதனாலனா நீங்க ஒருவேளை இந்த ஏப்ரல் வரைக்கும் வந்து கரெக்டா வந்து இஎம்ஐ கட்டிருக்கீங்க, மே ஜூன்ல தான் நான் வந்து கட்டல, எனக்கு ஜூலை மாசமும் கட்ட முடியாது அப்படின்ட்டு ஒரு தாட்ல இருக்கீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அவங்க கட்ட சொல்லி டார்ச்சரே பண்ண மாட்டாங்க. ரெக்வஸ்ட் வேணா பண்ணலாம், ஆனால் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 3 மாதங்கள் நீங்க கட்டலன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து என்பிஏக்கு வந்து போயிடும். என்பிஏக்கு போச்சுன்னா அது வந்து அந்த பேங்க் வந்து லாஸ். அத மாதிரி கஸ்டமர்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா உடனடியாக தொடர்பு கொண்டு இல்லைனா மெயில் அனுப்பி இல்லை உங்களுக்கு ஜூலை மாசம் வந்து லிங்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீஸ்ட்ரக்சரிங் ஆப்ஷனை இந்த மொரட்டோரியத்தோட சேர்ந்த அந்த ஆப்ஷனை வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து ஒரு கஸ்டமர் கேரே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா தன்னுடைய உரையாடலில் சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து இந்த வீடியோக்கு பின்னாடி வந்து நான் டச் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் கவலையே பட வேணாம், எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைன்னா தயவு செய்து உங்களுடைய பேங்கோட கஸ்டமர் கேருக்கோ உங்களோட பிரான்ச் மேனேஜருக்கோ இல்லை உங்களோட பேங்க் மெயில் அடிக்க வந்து நீங்கள் எனக்கு மொரட்டோரியம் இல்லை ரீஸ்ட்ரக்சரிங் வேணும்ட்டு ஒரு மெயில் அனுப்பி வச்சுருங்க. நிச்சயமாக உங்களால் கட்ட முடிந்தால் தொடர்ந்து கட்டிக்கோங்க, அதில் வந்து நான் வந்து எந்த ஒரு தலையிடலை, ஏன்னா அதான் நல்லது. ஆனால் என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்க ஒண்ணுமே பண்ணலாம் கூட ஜூலை மாசம் நிச்சயமாக அந்த லிங்க் வந்து ஓபன் ஆகும். நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 6 மாதம் மொரட்டோரியத்தோட உங்களோட இஎம்ஐ வந்து நீங்க கட்டாம அதுக்கு பின்னாடி கட்டுவதற்கான நிறைய வாய்ப்புகளை அவங்க கொடுக்குறாங்க. இது 100%க்கு 100% வந்து உண்மை. நீங்க எந்த பேங்க்ல வேணாலும் கேட்டு பாருங்க, இப்ப வந்து டார்ச்சரே இருக்காது. காரணம் இதுதான். அதனால நீங்க உங்களோட கடமை இதுதான். நீங்க தயவு செய்து உங்களுடைய கஸ்டமர் கேருக்கோ உங்களுடைய பிரான்ச் மேனேஜருக்கோ எனக்கு மொரட்டோரியம் மெயில் அனுப்பிச்சு விட்டுருங்க. பணம் இருந்தால் கட்டுறவங்களை வந்து நிச்சயமா கேட்பாங்க, கட்ட சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க கரெக்டா கட்டிட்டு வரீங்க, உங்களால முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியறதுனால கட்ட சொல்லலாம் அவ்வளவுதான். ஆனால் கட்டாதவர்களை வந்து அவங்க வந்து கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் 3வது மாதம் கட்டாம போயிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்பிஏ போச்சுன்னா அவங்களுக்கு வந்து தர்ம சங்கடமாயிடும். அதனால நிச்சயமாக அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இஎம்ஐ ரீஸ்ட்ரக்சரிங் மூலமாக 6 மாதங்கள் மொரட்டோரியம் கிடைப்பது உறுதி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நான் இந்த வீடியோவுக்கு பின்னாடி ஒரு ஆடியோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. நண்பர்களே, எல்லாருக்கும் எல்லா சமயங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டமான சூழ்நிலைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். நான் வந்து வருஷம் முழுக்க சந்தோஷமாக இருக்கிறன்ற ஒரு மனிதனே கிடையாது, ஏன் மிருகங்கள் கூட கிடையாது. உலகம் வந்து அப்படி தான் அமைக்கப்பட்டது. அதனால் உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம், நம்ம தான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு உள்ளுக்குள்ள நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து முட்டாள்கள். இந்த உலகத்தில் எல்லாருமே கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனா அந்த கஷ்டத்திலையும் யார் ஒருத்த வந்து சந்தோஷமா இருக்கானா, என்னால வந்து முடியும், என்னால சமாளிக்க முடியும், இல்லைனா அதுக்கான வழியை யார் தேடுகிறானோ அவன் மட்டும்தான் வந்து சந்தோஷமாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு உள்ளுக்குள்ள தைரியம் இருக்கு, எதையும் சமாளிக்கலாம் என்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கு. இந்த விஷயங்கள் இருந்தா நிச்சயமா யாராலையுமே அவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் அதுக்காக வீட்டுக்குள்ள உட்காந்துக்குன்னு நான் வந்து எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இது வராமல் தடுப்பதற்கான எல்லா வழிவகைகளையும் நம்ம தான் செய்யணும். ஒன்று இதுக்கப்புறம் கடன் வாங்கக்கூடாது, இல்லை இருக்கிற கடன்களை அடைப்பதற்கான அந்த வழிவகைகளுக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். இல்லை பின்னாடி வேலை செய்ய போகிறேன், இப்போதைக்கு சமாளிப்பதற்கு அப்படின்ட்டு கற்றுக்கணும். இதை மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ளவே வந்து எல்லா கேள்விகளுக்கும் விடை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். கஷ்டங்கள் இல்லாமல் எந்த ஒரு மனுஷனுமே கிடையவே கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கனால போதும், நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. அதனால் நண்பர்களே, எல்லாருக்குமே இந்த இஎம்ஐ ரீஸ்ட்ரக்சரிங் மூலமாக மொரட்டோரியம் கிடைக்க போவது உறுதி. அதுக்காக வந்து எனக்கு இன்னும் வரல வராதுன்ற ஒரு சந்தேக கண்ணோட பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க தான் அஃபெக்ட் ஆக போறீங்க. ஏன்னா நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கொடுக்க போறாங்க. உங்களுக்கு தேவைன்னா இந்த வீடியோ ஆடியோ உங்களுக்கு அட்டாச் பண்றேன், பார்த்துக்கோங்க. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பேங்கிற்கு உங்களை வரவேற்கிறோம்.
உங்களுடைய எந்த ஒரு கார்டும் தொலைந்து போ கிரெடிட் கார்டு பாக்கி கொடுக்கல் உங்கள் கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு பின்னை வேலிடேட் செய்ய ஒன்றை ஒன் டைம் பாஸ்வேர்டை பெற ஒன்றை டச் செய்யவும் உங்கள் ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்களால் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு அனுப்பப்பட்டுள்ளது நன்றி உங்கள் கிரெடிட் கார்டு வெற்றிகரமாக அங்கீகரிக்கப்பட்டது எங்கள் போன் பேங்கருடன் தயவு செய்து காத்திருக்கவும் உங்கள் அழைப்பை போன் பேங்கருக்கு மாற்றுகிறோம் உங்கள் பாஸ்வேர்டு ஓடிபி கார்டு பின் கார்டு காலாவதி தேதி அல்லது சிவிவி போன்றவற்றை வங்கி பணியாளர்கள் உட்பட யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் Welcome to Phone Bank Service. This is Seema Priya. Hope you are doing well. How much is you? கேக்குறீங்களா தாராளமா சொல்லிக்கலாம் சார் பிரச்சனை இல்லை ஓகே சார்